ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் சிக்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கும் பெட்ரோல் வெஹிக்கிள்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது இயர்லி நீங்கள் எவ்வளோ காஸ்ட் சேவிங் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் மாதிரி நான் போட்டு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகணும். இப்போ நம்ம வந்து 9 to 1000 வேல்யூவில் ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் சேம் வெஹிக்கிள் கன்சிடர் பண்ணுறோம், பெட்ரோல் வெஹிக்கிளும் அந்த 9 to 1000 ஒரு வெஹிக்கிள் கன்சிடர் பண்ணுறோம். இப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன காஸ்ட் வந்து நமக்கு ஞாபகம் வரும் பார்த்தீங்கன்னா, ஃபியூல் காஸ்ட். இது வந்து 85. இதில் வந்து சார்ஜிங் பார்த்தோன்னா நமக்கு தெரியும், டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் ரெண்டு விதமாக நமக்கு சார்ஜிங் இருக்குது. நான் வந்து கமர்ஷியலே எடுத்துக்கேன். இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, 92,000 வெஹிக்கிளில் உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து 2 kWh பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. அப்போனா 1 kWh தான் நமக்கு தெரியும் ஒரு யூனிட். அப்போ 2 kWh நமக்கு தேவைப்படுறது 2 units. நான் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன், 3 units தான் கன்சிடர். இப்போ கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா 3 units இப்போ வந்து 9 rupees போகுது. ஸோ நமக்கு ஃபியூல் காஸ்ட்னு பார்த்தா அதில் வந்து 27 rupees வருது. ஓகேங்க, இது ரெண்டாவது. இப்போ செகண்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபியூல் எஃபிஷியன்ஸ். அவரேஜாக ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வெஹிக்கிள் ஒரு லிட்டர் பெட்ரோல் போடணும்னா 40 to 45 நம்ம பார்க்கலாம். இதை நம்ம மேக்ஸிமம் பண்ணுறோம், 45 கிடைக்கிறது. அதே சேம் லைக் தட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 110 சார்ஜ் போட்டிங்கன்னா வெஹிக்கிள் வந்து 60 to 80 போகும். ஸோ நம்ம மினிமமே இதில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், காஸ்ட் பர் கிலோமீட்டர். ஓகே, இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ காஸ்ட் பர் கிலோமீட்டர் இதுக்கு எவ்வளோ ஆகுது, அதுக்கு எவ்வளோ ஆகுது, மூணாவது பாயிண்ட். இதில் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 1.87 rupees, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 paisa வந்து நமக்கு வந்து கன்சியூம் ஆகுது. இப்போ இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு நார்மலாக ஒரு 50 to 55 kilometer பர்சன் ஓட்டுறாங்கன்னா அவங்களே நம்ம எடுத்துக்கோம். ஒரு 65 kilometer ஆவரேஜாக பர் டே ஓட்டுறாங்க இல்லையா, அதே கால்குலேஷன் எடுத்துக்கேன். 65 kilometer இது என்ன, இது வந்து யூசேஜ் பர் டே யூசேஜ். இப்போ இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மந்த்லி எவ்வளோ ஃபியூல் காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி யூசேஜுங்கிறது 55 × 1.87 × 8. இப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 3080 rupees. இதே கால்குலேஷன் நம்ம இங்கே போட்டு பார்த்துக்கலாமா, உங்களுக்கு இதில் போடும்போது 743 rupees. உங்களுக்கு இதுலேயே ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் தெரியும் பார்க்குறேன், ஃபியூவில் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணலாங்கிறது இதிலே தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் டோட்டலாக 1 year கால்குலேஷன் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படிங்கும்போது இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸும் இன்க்ளூட் ஆகும். இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபியூல் காஸ்ட் வந்து 3800 rupees, அதே எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மந்த்லி சார்ஜிங் காஸ்ட் வந்து 740 rupees ஆகும். இப்போ இதை அப்படியே ஆனுவல் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி, ஆனுவல் ஃபியூல் காஸ்ட் 3080 × 8. ஆனுவல் சார்ஜிங் 36,960 ஆனுவல் ஃபியூல் காஸ்ட், 8,900 ஆனுவல் சார்ஜிங் காஸ்ட். நமக்கு ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து நம்ம எதிலே பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் காஸ்ட் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் ஆகும் இல்லை, அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் மெயின்டெனன்ஸ். ரெண்டு நான் குவார்டர் மெயின்டெனன்ஸ் வாட்டர் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 1200 × 3 months, இது 3 months. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 700 × 2 வாட்டர் மெயின்டெனன்ஸ்னா, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1200 × 4, 4800 நமக்கு இதுக்கு 2800. நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஒரு மேஜராக ஒரு விஷயத்த ஆட் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி காஸ்ட் முக்கியமாக பார்த்துக்கோங்க. எப்பயுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்டரிக்கு வந்து 3 years வந்து வாரண்டி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, அதை நான் மேஜராக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேட்டரி காஸ்ட் நார்மலாக இன்னும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு யூஸ் பண்ணுற பேட்டரி 72 volt 29 AH, 60,000 ஆகும். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய 1 year எக்ஸ்பென்ஸாகவே எடுத்துக்கேன். அப்போனா இப்போ 3 years ஏன் போடுறேன்னா, 3 years வாரண்டி இருக்கு, எனக்கு வாரண்டி பீரியடில் பேட்டரி முடிஞ்சிருந்தேன் வச்சுருக்கேன், 20,000. இதையும் என்னுடைய எக்ஸ்பென்ஸாகவே இருக்குது.
இப்படி பார்க்கும்போது இதோட டோட்டல் என்ன வருது இதோட டோட்டல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 41760 இதல நான் எதை ஆட் பண்ணிருக்கேன்னு பாருங்க இந்த குவார்டர் மெயின்டனன்ஸ் அண்ட் தென் annual fee அப்படியே இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த annual charging cost plus water maintenance plus வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி காஸ்ட் இந்த மூணுத்தையும் எனக்கு ஆட் பண்ணும்போது 31710 ரூபாய் ஓகேங்களா இப்போ இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா இது ரெண்டுதுல எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் இதல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கேன் இது பெட்ரோல் வெஹிக்கிளோட annual expense 41760 10,050 நான் வந்து 45 எடுத்து ஸோ இதில் மினிமம் வச்சு கன்சிடர் பண்ணும்போதே நமக்கு என்ன வருதுன்னா 10,000 இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இதை நான் வந்து 3 இயர்ஸ்க்கும் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு 30,150 வந்து ப்ராஃபிட் மறுபடியும் நான் ரிமைன் பண்ணக்கூடியது ஒரே விஷயம் தான் இதில் நான் மினிமம் எடுத்துக்கிறேன் இதில் நான் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுவோம் லித்தியம் அயன் பேட்டரிக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம் அதனால தான் நான் இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறது 3 இயர் எடுத்துருவோம் இது 3 இயர்ஸ் மட்டும்தான் வருமா பேசிக்காக லித்தியம் அயனோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் 1,000 to 1,200 சைக்கிள் இப்படி பார்க்கும்போது இது மூலயமா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் யூசேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராஃபிட் நம்ம சொல்கிற பேட்டரியோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இயர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களோட ப்ராஃபிட்டும் அப்படியே பேரலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இது மூலமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாமா வேண்டாமா திடீர்னு நமக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸில் எவ்வளோ காஸ்ட் நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும்னு வந்து கண்டிப்பாக நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தேங்க்யூ